அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இப்போது பார்க்க போகிற ஒரு முக்கியமான விடயம் அடிப்படை கேத்திர கணிதம். இந்த அடிப்படை கேத்திர கணிதமானது தரம் 8, 9, 10, 11 மாணவர்களுக்கு உரியது. தரம் 8 இல்தான் இதன் ஆரம்பம். அந்த வகையில் தரம் 8ஆம் ஆண்டிலிருந்து ஆரம்பித்து 11ஆம் ஆண்டு எக்ஸாம் வரையும் இந்த அடிப்படை கேத்திர கணிதம் என்ற பாடப்பிறப்பு இருக்கு. அந்த வகையில் முதல்ல அந்த அடிப்படை கேத்திர கணிதத்தில் முதல்ல நேர்கோட்டில் உள்ள அடுத்துள்ள கோணங்களை பற்றி பார்க்க போகிறோம். சரிதானே? இப்போ நேர் அயற்கோணம், இப்போ இந்த நேர் அயற்கோணத்தில் முதலாவது விடயம் என்னென்றால் ஒரு நேர்கோட்டில் உள்ள அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகையை பார்க்க போகிறோம். இது ஒரு நேர்கோடு. ஒரு நேர்கோட்டில் உள்ள யாதும் ஒரு புள்ளி, இந்த புள்ளியில் இந்த கோணத்தை பார்க்க போகிறோம். அப்போ இந்த கோணம் எவ்வளவுண்டா, இதை நாங்கள் ஒரு ஏ கோணம் என்று எடுப்போம், இதை கோணம் இந்த கோணத்தை ஒரு பி கோணம் என்று எடுப்போம். பாகமானியை வச்சு அளப்போம், ஏயின் பெருமானத்தையும் பார்ப்போம், இஞ்சால பியின் பெருமானத்தையும் பார்ப்போம். இந்த இதை அப்படியே எடுத்து ஒரு 5 மாணவர்கிட்ட நான் கொடுக்குறேன். ஒரு ஆளுக்கு 55 பாகம் வருது, இன்னொரு ஆளுக்கு 125 பாகம் வருது, இன்னொரு ஆளுக்கு 63 பாகம் வருது, இன்னொரு ஆளுக்கு 117 பாகம் வருது, இன்னொரு ஆளுக்கு 60 பாகம் வருது, இன்னொரு ஆளுக்கு 120 பாகம் வருது. இப்போ இதில் இந்த ரெண்டு கோணத்தையும் கூட்டினா ஏ சக பி 180 பாகம் வருது. அதே போல் இதிலே ஏ சக பி 180 பாகம் என்று, இங்கேயும் ஏ சக பி 180 பாகம் என்று. இதிலே இருந்து ஒரு முக்கியமான முடிவுக்கு வாரம் என்னென்னா, ஒரு நேர்கோணம், ஒரு நேர்கோட்டில் யாதும் ஒரு புள்ளி, அந்த புள்ளியில் உள்ள ரெண்டு அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகைக்கு சமனாக இருக்கு. இப்போ இன்னொரு முறையில் பார்ப்போம். இந்த நேர்கோட்டில் ஒரு புள்ளி எடுத்தால் நேர்கோணம் என்றால் 10 செங்கோணம், அதாவது 180 பாகை. 180 பாகை இன்னொரு வகையிலையும் சொல்லலாம், நாங்கள் மிகை நிரப்பு கோணம் என்று சொல்லலாம். 90 பாகைன்றது நிரப்பு கோணம், 180 பாகைன்றது மிகை நிரப்பு கோணம். அப்போ அந்த வகையில் ஒரு நேர்கோடு ஒன்றில் உள்ள அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை 180 பாகைக்கு சமனாக இருக்கும். இதுங்களுக்கு ஒரு அடிப்படை, கேத்திராணியத்தின் மிக அடிப்படை. இது எங்களுக்கு 8ஆம் ஆண்டிலிருந்து இது தெரிஞ்சு, ஆனால் 11ஆம் ஆண்டு வரையும் நாங்கள் படிக்கிறதுக்கு அது யூஸ் பண்ணோம். சரியா? இப்போ நாங்கள் அதில் ஒரு கணக்கை பார்ப்போம். ஒரு நேர்கோடு, இதில் இது 70 பாகை என்று கிடக்கு, இதில் எக்ஸ் என்று போடுறோம். ஏபி நேர்கோட, ஏபி நேர்கோடு எக்ஸை காண்டு. அப்போ என்ன செய்ய போகிறோம்டா, ரெண்டு கோணங்கள் மேல் கூட்டுத்தொகை எக்ஸாக 70 சமன் 180 வாக்கை. என்ன காரணம், நேர் அயற்கோணம் எக்ஸ் சமன் 180 சய 70, ஆக எக்ஸ் சமன் 110. இன்னொரு கணக்கை பார்ப்போம். இதை நான் எக்ஸ் என்று போடுறேன், இதே அது இந்த 2 மடங்கு என்று போடுறேன். இதுவும் ஒரு நேர்கோடு தான், எக்ஸை காண சொல்லி கேட்டுக்கிறேன். இதை பார்ப்போம். இப்போ எக்ஸ் சகரெண்டு சமன் 180 வாகை, என்னது நேர் அயர் கோணம், எக்ஸ் அண்ட் எண்டெக்ஸும் 3 எக்ஸ் சமன் 180, எக்ஸ் சமன் 180 × 3 எவ்வளவாக வரும், 60 வாகை என்று வரும். அப்போ எக்ஸ் சமன் 60 வாகை, 2 எக்ஸ் சமன் 120 வாகை. இது ஒரு நேர்கோட்டில் உள்ள அடுத்துள்ள கோணம். உங்களுக்கு பகுதி ஒன்றுக்கு எந்த ஒரு 8ஆம் ஆண்டிலிருந்து எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் பார் ஒரு கணக்கு, ஆனால் 8ஆம் ஆண்டில் அறிமுகம், 11ஆம் ஆண்டு வரையும் இருக்கு. இன்னொன்று பார்ப்போம்.
और नियर कोटी ले मून डाट तुल्ला होना मिलता इधर नान एक्स इधर एम एक्स अंडर कोट इधर अंबद पाई अंडर इधर नियर कोट है एबी और नियर कोट अब इधर ले दा पर वांडा एक्स साका अंबद पाक है समय नूटी अंबद पाक नियर आयर कोणम एक्स में एक्स टेंड एक्स समय नूटी अंबद साय अंबद रेंड एक्स समय नूटी मुप्पद एक्स समय नूटी मुप्पद रेंडाले फिरीचा अरुपत्ज बाकी इन कणके पाप इतनू पाई पटर इधर एक्स अट्ठा एक्स पाई सह तूर पाई समन नूटी एण्ड पाई नेर अयर कोण अभी एक्स नूटी नाप्द समन नूटी एण्द एक्स समन नूटी एण्द सय नाप्द नूटी नाप्द पाई इंकोटे रेप मूं अतण वरी अदण अंदर सरिया इन पाप मूं समन कोण एक्स 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 अक्स एक्स एक्स समन नूटी एण्द पाएर अयर कोण मूं एक्स समन नूटी एण्द पाए एक्स समन नूटी एण्द मूं एक्स समन अरुद पाएल इन पा इधर तूर पाए सह तूर समन नूटी एण्द पाए कोण रुमन नूटी एण्द तूर रे समन तूर आवे ए समन तूर रि इन वो पाप इपड़ इत एक्स पत् इधर कुछ एक्स सह एक्स पत् समन नूटी एण्द नेर अयर कोण अब रेड समन नूटी एण्द सय पत् वे सह पत् रेक्स समन नूटी तूर अब एक्स समन नूटी तूर इन रेड ई रोम पद मच अंजुच पत्नी पा एक्स तूटा मेत एक्स पत् अटे सय पत् एणती अंज इन इन वड़ी वेप इत एक्स पत् इक्स अभी अब इन कूट पापोट अड़ोदान एक्स इवेद सह एक्स पत् समन नूटी एण्द पाई अयर कोण एक्स मेक्सम रेड एक्स इवे पत्ना पत् समन नूटी एण्द पाई अवे रेक् समन नूटी एण्द पता कलिव रेक् समन नूटी एलुद एक्स समन एणती अंज अब और कोण एक्स सह इवेज सह इवे नूटी अंज मत कोण एक्स पत् एणते सय पत् एवुत कूटी पेरू नूटी एण्द सरिया
अोणिन्द नूटी एण पाए विबंधान सब कण पातरक उदाहरण अषय वो अंगाल वे कणकल ना इनको कुछ पायची उठा तरपूर नोड़ आंगल एल काोण कंडाव पापर बड़े चेनल कमेंट बॉक्स अदकान बड़े ना पात सिंपला कण्ले वार पुद वार कण्यपड़ कुछ हाट वार हाटान कण पाक पेमान இதர் நேர் கோடு என்றபடியா ஒரு நேர் கோட்டில அடுத்துள்ள கோணங்களின் கூட்டுத்தொகை x சக x y சக y சமம் 180 வாகை என்ன காரணம் நேர் அயக்கோணம் அப்ப 2x சக 2y சமம் 180 வேற என்ன பொது எடுத்து விடுவோம் பொது காரணி x சக y சமம் 180 இனி ரெண்டு ஆளை பிரிப்போம் x சக y இங்க எழுதுவோம் नूती है அடுத்த வீடியோ பார்க்க போறோம் இது இந்த அடுத்த ஸ்டெப் ஒரு புள்ளி கோணம் சரியா ஒரு புள்ளி கோணம் ஒரு புள்ளி கோணங்கள்
ஒரு புள்ளியில உள்ள கோணங்களின் கூட்டுத் தொகை இது x அண்ணடப்பம் y அண்ணடப்பம் z இந்த மூணு கோணங்கள் x சக y சக z சமன் ஒரு புள்ளி என்ன ஒரு சுற்று இதுல இருந்து இஞ்ச வாரது இஞ்ச வாரது இஞ்ச வாரது ஒரு சுற்று என்றா 360 பாகை ஒரு சுற்று பாகவே எவ்வளவு 360 பாகை ஒரு புள்ளி கோணம் தேவை என்ன நாங்கள் என்ன ரஜி ஃபார்முலே வலத்தை பட்டி இதுல ஒரு ரஜி ஃபார்முலே அப்படியே கறி போட்டு அதை பட்டி இதை பட்டி இதை பட்டி மூன்றையும் பொருத்தினா ஒரு வட்டம் வரும் அப்ப வட்டம் என்ன ஒரு சுற்று என்ன 360 பாகை சரியா அங்கே ஸ்லாப் வழி இதுக்கான விளக்கங்கள் வெவ்வேறையா இருக்கு சிம்பிளா கணக்கு செய்யறதுக்காக இவ்வளவு தெரிஞ்ச உங்களுக்கு காணும் சரியா இதுல இப்ப பயிற்சியில பார்ப்போம் ஒரு புள்ளி கோணம் இல்ல மூணு கோணங்கள் தெரியாம வந்தா அதே மாதிரி தான் பார்த்து கொள்வோம் ரெண்டு கோணம் வந்தது இப்படி இதே 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 ஒரு புள்ளி கோணம் மூன்று தெரியா கணியங்கள் என்னக்கு ஏ சகை சகை சமன் 360 பாகை ஒரு புள்ளி கோணம் அப்ப 3 ஏ சமன் 360 ஏ சமன் 360 இன் கீழ் 3 120 பாகை ஒரு புள்ளி கோணம் இப்ப நாங்கள் இதுல பயிற்சி எல்லாம் பார்ப்போம் ஒரு புள்ளி கோணத்தில் உள்ள பயிற்சி கொஞ்சம் பார்ப்போம் அதில் எப்படி கணக்கு வந்தால் செய்கிறதுன்னு பார்ப்போம் நாலு கோணமும் பெறலாம் ஆ நாலு கோணத்தில் ஒரு கணக்கு செய்வோம் அப்படியே இது 70 பாக 140 பாக இது x அண்டு போடுறேன் இதை x அண்டு போடுறேன் பார்ப்போம் x சக 140 சக 70 சமன் 360 என்ன காரணம் ஒரு புள்ளி கோணம் அப்ப 2x சக 210 சமன் 360 அப்ப கழிப்போம் 10x சமன் 360 சய 210
சரியா இதுல இப்ப கொஞ்சம் பயிற்சி பார்ப்போம் मुख्य पैचल आना एक्साम वो पता आंपाई मुख्य पाकपर कुण उदाहरण उदाहरण अतोणा कुत्तेदिर कोणंगल समन
சமன் என காட்டுக. இந்த குத்தகிர் கோணங்கள் சமன் என்றா சிம்பிளான வழியை பாருங்க. ஏபி ஒரு நேர்கோடு, ஏபி நேர்கோடு, ஏபி நேரோட நேர்கோடு என்றா எக்ஸும் என்னும் என்ன வாக சொல்லுமா? எக்ஸும் என்னும் நேர்கோட்டில் உள்ள அடுத்த லோகம். எக்ஸ் ஆக என் வந்து 180 வாக நேர் அயர் கோணம், சரியா? அதே போல சிடி ஒரு நேர்கோடு, சிடி ஒரு நேர்கோடு என்றா வையும் என்னும் நேர்கோட்டில் உள்ள அடுத்த லோகம். வயசாக என் சம 180 வாக நேர் அயர் கோணம். எக்ஸாக என்ன 180 வாக, வயசாக என்ன 180 வாக. அப்ப இவ்வளவும் 180 வாய்க்கு சமன், இவ்வளவும் 180. அப்ப ரெண்டும் எக்ஸாக என்னும் வயசாக என்னும் ஒன்று கொண்டு என்ன மேற்கோணும் சமனாக இருக்கும். ஆகவே எக்ஸாக என் வந்து வயசாக என். இப்ப ரெண்டு எண்ணை இங்கே மென் கிடக்கு, அங்கே மென் கிடக்கு, இந்த எண் அங்கால போயிக்க கழிவிடும். அப்படி கழிச்சு காட்டவில்லை, ரெண்டு எண்ணையும் ஒரே ஒரே அடையாளங்கள் இருக்குமா இருந்தால் நாங்கள் சுருக்கிக் கொள்ளும். ஆகவே விட எக்ஸாமன் வை, அவை எக்ஸாமன் வை குத்ததிற் கோணங்கள் சமன் என்று தாட்டிக்கொண்டு. இவ்வாறு இதே போல மற்ற பக்கமாக செய்து கொண்டு போனா எம் சமன் என் என்று காட்டலாம். அதையும் இப்ப பார்ப்பா. சரியா, அடுத்ததுல பார்த்தா ஏபி ஒரு நேர்கோடு, அப்ப எக்ஸாக என் 180 வாக முதலாவது. சரி, அப்ப சிடி ஒரு நேர்கோடு, எக்ஸாக எம் அண்டு போடப்படும். இதுதானே சிடி ஒரு நேரோட இந்த கோணத்தையும் இந்த கோணத்தையும் எடுக்கப்படும். எக்ஸாக என் எம் சமன் 180 வாக நேர் அயற்கோணம். அப்ப இதுவும் 180 வாய்க்கு சமன், இதுவும் 180 வாய்க்கு சமன். அப்ப எக்ஸாக என் சமன் எக்ஸாக எம். ரெண்டு பக்கமும் எக்ஸ் இருக்கு, இங்கேயும் எக்ஸ், இங்கேயும் எக்ஸ் சுருக்குப்படும். அவ என் சமன், என் சமன் எம். அப்ப ஆகவே இதுவும் என்ன குத்ததிற் கோணங்கள், ரெண்டு நேர்கோடு வெட்டும் போது இது கோணங்கள், எதிர் கோணங்கள் ஒன்று கொண்டு சமன். அப்ப ரெண்டு குத்ததிற் கோணங்கள் ஒன்று கொண்டு சமன் என்று காட்டி போட்டோம். அது காட்டுறதுக்கு மிகவும் அடிப்படையானது நாங்கள் ஆரம்பத்தில் படித்த நேர்கோட்டில் உள்ள அடுத்துள்ள கோணங்கள். இனி நாங்கள் நேரடியா இது இந்த பயிற்சியை செய்து கொள்ளலாம். பயிற்சி போ. இந்த கோணம் 70 வாக, 72 வாக. இது எக்ஸ் அண்டு போடுறேன், வை அண்டு போடுறேன், சட் அண்டு போடுறேன். அப்ப எக்ஸ காணும் எதிரெதிர் கோணங்கள் ரெண்டு நேர்கோடுகள், நேர்கோடுகள் எல்லாம் வெட்டு வெட்டியாக உண்டார குத்து கோணம். அப்ப எக்ஸாமன் 72 வாகை, காரணம் குத்து எதிர் கோணம். இனி வையே 72 பார்ப்போம். வயசாக 72 ஒரு நேர்கோட்டில் உள்ள அடுத்துள்ள கோணம். அவைய வயசாமன் 180 சாய் 72 108 வை 108 பாகியண்டா சற்றும் வையும் குத்ததிற் கோணம். சட் சமன் வை, ஆகவே சட் சமன் வையுக்கு பதிலாக எவ்வளோ போடப்போ 108. இது குத்தகிர் கோணத்தில் உள்ள மேம் ஒரு சின்ன கணக்கு, அடிப்படை குத்தகிர் கோணத்தில் உள்ள அடிப்படையாக உள்ள கணக்கு இது தானே. இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். நாங்கள் குத்தகை கோணத்தில்
இதையும் நேர்கோடு ஏபியும் சிடியும் நேர்கோடுகள் ஒன்றை ஒன்று வெட்டிக்கொள்ளுது. முதலாவது என்னதை காணப்படும் ஏபிசியை காணப்படும். இப்போ இதுவெல்லாம் 110 இவ்வளவும் சரி வரும். அப்போ 2 = 110 குத்தெதிர் கோணம். அப்போ ஆகவே ஏ சமன் 55. சரியா? அடுத்த பியோட 110 அப்போ நேர் ஹோட்டலோட அடுத்து போனது பி சக 110 சமன் 180. நேர்கோட்டில் உள்ள அடுத்த லோன் அவை பி சமன் 180 110 70 பாகை. பி 70 பாகை என்ன? பியும் சியும் குத்து ஏற்படணும். அப்போ சி சமன் பி அவை சி சமன் 70 பாகை. இது புக்கில் உள்ள ஒரு கணக்கு குத்தது கோணம் சம்பந்தமாக கிடக்கு புக்கில் கிடக்கு. டியூரலின் கணித புத்தகத்தில் கிடக்கு. சந்திரசேகர கணித புத்தகத்தில் எல்லாம் பழைய புத்தகங்கள் அந்த புத்தகத்தில் அந்த கணக்கெல்லாம் நிறைய கணக்கு கிடக்கு. நீங்கள் தேவையில்லை. இதான் அடிப்படை விஷயங்கள். இந்த விஷயங்களை தெரிஞ்சு கொண்டா அங்கே நீங்கள் கணக்கை தொடர்ந்து செய்து கொண்டு போகலாம். ரைட், இன்னொரு கணக்கு பார்ப்போம். இந்த கோணம் ஒரு 75 பா. இந்த கோணம் எக்ஸ் அங்கால தேவையில்லை. இது ஒய், இது செட். அப்போ எக்ஸ் சமன் குத்தெதிர் கோணம் 75 பாகை குத்தெதிர் கோணம். இதோட வைய போடுங்க. வயசாக 75 சமன் 180 பாகை நேர் அயற்கோணம். வயசமன் 180 75 105 சட் வையுக்கு சமன் குத்தது கோணம். சட் சமன் வை ஆவே சட் சமன் 105. குத்தது கோணம் சம்பந்தமான மிகச்சின்ன கணக்கு. இப்போ நாங்கள் குத்தகை கோணம் சம்பந்தமான சில பயிற்சிகளை பார்ப்போம். பயிற்சிகளை செய்து கொண்டா நாங்கள் அந்த அடிப்படை கேத்திராணியத்தில் முக்கியமான விடயங்களை முடிச்சு கொள்வோம். பேர்ந்து நாங்கள் இந்த அடிப்படை கேத்திராணியத்தில் முக்கோணிகள் முக்கோணியின் அகக்கோணங்கள கூட்டுத்தொகை அதுக்கு முன்னம் சமாந்தரங்கள் கிடக்கு. அதுவும் ஒரு அடிப்படை கேத்திராணியம் தான் சமாந்தரங்கள். அதையும் படிச்சிட்டோம்டா எல்லாத்தையும் சேர்த்து போட்டு கணக்கு செய்து கொண்டு போகலாம். ஸோ தானே இப்போ நாங்கள் கொஞ்சம் பயிற்சியை பார்ப்போம். நான் நேரோடெல்லாம் போயிட்டுறேன். அச்சனிட குறிப்பு குறியீட்டால் காட்டப்பட்டுள்ள கோணங்கள் இந்த பிரமாணங்களை காணும். கடைசி கணக்கை பாருங்க. கொஞ்சம் வித்தியாசம். இதுவும் இதுவும் நேர்கோடு. இது சொத்தியாதாங்க நேர்கோடு. அப்போ இதுவும் இதுவும் குத்தது போகணும். 120 எக்ஸ் ஆக 2x. அப்போ எக்ஸ் ஆக 2x 3x. 3x சமன் 120 வேண்டாம். எக்ஸ் சமன் எவ்வளவு? 40. எக்ஸ் தெரிஞ்சால் 2x-ஆக காணலாம். அப்போ இதை காணலாம். இப்போ 4 பயிற்சி இருக்கு. அப்போ இப்போ நாங்கள் ஒரு அடிப்படை கேத்திராணியத்தின் நேர்கோட்டில் உள்ள அடுத்துள்ள கோணம் ஒரு புள்ளி கோணம் குத்தெதிர் கோணம்
தொடர்பான விடயங்களை பார்த்திருக்கிறோம். தொடர்ந்து வரும் காணொளிகளில் சமாந்தர நேர்கோடுகள் அதுவும் அடிப்படை கேட்டு தான் முக்கோணியின் அகக்கோணங்கள கூட்டுத்தொகை, நாற்பகல் அகக்கோணங்கள கூட்டுத்தொகை, ஐங்கோணியின் அகக்கோணங்கள கூட்டுத்தொகை, அதை நாங்கள் தொடர்ந்து பார்த்துக்கொண்டோம். இந்த இப்போ படித்த விடயங்கள் அவெல்லாம் 8ஆம் ஆண்டிலிருந்து 11ஆம் ஆண்டு வரையான மாணவர்களுக்கு மிகவும் பிரயோசனமானது. அப்போ நாங்கள் இதை படிக்கிற விடயங்கள் ஓஎல் எக்ஸாம் வரையும் எங்களுக்கு பிரயோசனம். ஓஎல் எக்ஸாமில் 2 புள்ளிக்குரிய கேள்வி, 10ஆம் ஆண்டிலேயும் அப்படி தான், 9ஆம் ஆண்டில் இதை பற்றி கணக்கு வரும், 8ஆம் ஆண்டில் வரும். ஆகவே தொடர்ந்து இவ்வாறான காணொலிகளை நாங்கள் பார்க்க வேணுமெண்டா எங்களுடைய இந்த எஸ்கேஎஸ் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கோ, லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ. தொடர்ந்து உங்களுக்கு இந்த காணொலியினூடாக நீங்கள் தொடர்ந்து கல்வியை கற்றுக்கொண்டு போகலாம். நன்றி, வணக்கம்.